நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. மூன்று நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் அவர். பெரிவளிடம் தனிமையில் ஏதோ சொல்ல வேண்டும். பெரியவள் மௌனம். நான்காம் நாள் மௌனத்தை விட்டுவிட்டு பேசத் தொடங்கினார்கள் பெரியவள். அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் ஓடோடி அருகில் வந்தார். பெரியவா கிட்ட தனியா பேசணும், ரெண்டே நிமிஷம். அதுக்காகத்தான் மூணு நாளா காத்துருந்தியோ? பக்தருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அது என்ன அவ்வளவு கணக்காக மூன்று நாள், ரெண்டு மூணு நாள் என்று சொல்லியிருக்கப்படாதோ? குடும்ப விஷயம், ரகசியமாக பேசணும். என்னிடம் ரகசியமெல்லாம் வேண்டாம், இறந்தே பேசு. மற்றவளுக்கு தெரிஞ்சதால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. பக்தர்களின் முன்னோர்கள் செழிப்புடனும் செல்வாக்குடனும் இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் எப்படியோ தாங்க முடியாத கஷ்டம், பொருள் நெருக்கடி வந்துவிட்டது. தாத்தா காலத்தில் கடன் சுமையை தாங்க முடியாமல் போகவே விளைநிலம் ஏலத்துக்கு போயிற்று. அப்படியும் கடன் கொடுத்தவர்களுக்கு முழு தொகையும் செலுத்த முடியவில்லை. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காததால் பாவம் வந்து சேர்ந்து மன கஷ்டம் இரவு பகலாக துன்புறுத்துகிறது. என்னிடமும் பணமில்லை, குடும்பத்தை நடத்துவதே பெரும் பாடாக இருக்கிறது. தாத்தா காலத்து கடனை எல்லாம் அடைத்துவிட்டால்தான் நிம்மதியும் சௌகரியமும் உண்டாகும் போலிருக்கிறது. பெரியவள் தான் வழி சொல்லணும். சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள் பெரியவள். கோடை காலத்தில் பல க்ஷேத்திரங்களில் உற்சவம் நடக்கும், ரொம்ப ஜனங்கள் வருவா, எல்லாருக்கும் ரொம்ப தாகம் இருக்கும். நீ ஒரு தண்ணீர் பந்தல் போடு. பக்தர்களுக்கெல்லாம் சிவசிவ ராமராமன்னு சொல்லிண்டே கடனை திருப்பி கொடுக்க முடியல, தண்ணீர் கொடுக்குறேன் என்று சத்தமாக சொல்லிண்டே எல்லோருக்கும் தீர்த்தம் கொடு. உனக்கு நல்ல மனசு, கடன்பட்ட பாவம் போயிடும். விழுந்து விழுந்து சேவித்தார் பக்தர். கடனாளியாக வந்தவர் பயனாளியாக திரும்பி சென்றார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.